ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா யூஸ்டு பேனல் வந்து வேணும் வேணும் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி நான் டெடிக்கேட்டட் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ யூஸ்டு சோலார் பேனல்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க அந்த வீடியோ கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அரௌண்டு 750 ருபீஸ் வருது. ஸோ அதை டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஹிக் விஷனில் ஐபி கேமரா வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம என்விஆர்லாம் பார்த்துருக்கோம், இப்போ அந்த என்விஆரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐபி கேமரா. இது வந்து நைட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரக்கூடிய ஒரு ஐபி கேமரா. இதை வந்து என்விஆரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிஆர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மட்டும் பார்ப்போம். இந்த ஐபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா உள்ள சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட எம்பி பார்த்தோம் அப்படின்னா 2 MP வருது. ஸோ அது போக இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமராவை மவுண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சோத்தில் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிட்டிங் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரில் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ அண்டு பிவிசி ரவல் பிளாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிசிடிவி கேமரா. இது நார்மல் கேமராவோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகக்கூடிய கேமரா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டர்நெட்னா அப்புறம் இன்டர்நெட்டில் மட்டும் ஒர்க் ஆகுமா, இன்டர்நெட் இல்லை கட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் ஆகாதானா, கண்டிப்பாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஐபி கேமரா. இதுக்கு வந்து இப்போ 2 பின் கொடுத்துருப்பாங்க, ஒன்று அடிஷ்னல் டிசி பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது போக RJ45 கனெக்டர் பின் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நினையாமல் இருக்கிறதுக்காக அது கார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து வாட்டர் டேப் போட்டுறதுக்காக வாட்டர் டேப்பும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இதில் வந்து கொடுக்கல. ஸோ இந்த பின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து POIல கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெஸ்க்டாப் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக, POIல கனெக்ட் பண்ணால் இந்த இதில் பவர் சப்ளை கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் POIல கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக பவர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நைட் கேமரா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது பகலில் கலர் ஆகும், நைட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியும். IR பேஸ்டு கேமரா. ஹிக் விஷன்னாலே வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹையர் பிராண்டடு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதோட ரேட்டு வந்து ஒரு 3000 வருது. 3000க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அடுத்த வேறு வேறு பிராண்டில் இதோட கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன பிராண்டு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கஸ்டமர் எனக்கு ஹிக் விஷன் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டதுனால நம்ம ஐபி கேமரா ஹிக் விஷனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம நார்மல் டிவிஆரில் கனெக்ட் பண்ணக்கூடிய கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிக் விஷன் பிராண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து நியர்பையில் கிடைக்கக்கூடிய ஷாப்பில் 1600 to 700 வரைக்கும் போடுவாங்க. ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா 1500 நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் 2 MP கேமரா. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ஒரு 3000 வருது. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அந்த ரேட்டுக்கு அப்படின்னா, ஸோ நார்மல் கேமரா பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம BNC வீடியோ பின் தனியாகவும் DC பின் தனியாகவும் கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நம்ம POI கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேமராவுக்கு ஒரே கேபிளில் எல்லாமே முடிஞ்சிடும். வீடியோ, அதே மாதிரி ஆடியோ, நமக்கு பவர் சப்ளை எல்லாமே அதே இதில் முடிஞ்சிடும். அதை வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா DVR இருக்கிற இடத்துலேருந்து பவர் சப்ளை போட்டு கொண்டு போக முடியாது, அங்கங்கே நம்ம பவர் சப்ளை வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, நம்ம வந்து POI இருக்கிறதுனால 80 வோல்ட்டில் பவர் சப்ளை வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால ரொம்ப தூரமான இடத்துக்கு வந்து நம்ம இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வீடியோ லாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய வீடுகளில் வந்து கேமரா ஓடிட்டுருக்கப்போ அலலையாக போகிறது, பாதி கேமரா தெரிஞ்சு பாதி கேமரா தெரியாமல் இருக்கிறது, ஒரு மாதிரியான கலரில் தெரிகிறது, பகல்லே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரிகிறது, இது மாதிரி. அதே மாதிரி ஜூம் பண்ணோம்னா ரொம்ப பிக்சல் உடையிறது, ரொம்ப தூரத்தில் இருக்க கேமரா, அது பக்கத்தில் இருக்க கேமரா அப்படி இருக்காது. அதே மாதிரி ஒரு 2 வீக்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். லைட்டாக தட்டணும் அப்படின்னா அப்படியே அலலையாக போகும், லைட்டாக வயர் ஆடுது காற்று ஆடினாலும் அலலையாக போகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த ஐபி கேமரா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம இன்டர்நெட் வயரில் டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால டிஜிட்டலாக டிரான்ஸ்மிட் ஆகும், அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. இந்த ஐபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா DVRலையும் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி NVRலையும் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயுமே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதே ஐபி கேமராவில் இன்பில்டு மெமரி கார்டு போடுற மாதிரி மாடல் வருது, பட் இது ஒரு பர்டிகுலர் மாடல். இதே இதிலே நமக்கு வந்து MP கூடையும் இதிலேயே கலர் கேமராவும் இருக்கும். கலர் கேமராவும் நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அதில் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. அதில் வந்து நமக்கு கலர் வித் நைட் கலர் மோடோடையும் வரும். இதில் இது மட்டும் தான் ப்ளஸ்ஸாக ப்ரோ, வேறு எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதில் பெரிய ப்ளஸ்ஸே வந்து ஒன்று இருக்குது நார்மல் கேமராவுக்கு இந்த கேமராவுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அது என்ன பார்த்தோன்னா வயர் காஸ்ட்டு. இப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு சரௌண்டு ஒரு 1000 அடி 1500 அடிக்கு நீங்களாம் கவர் பண்ண போகிறீங்க, கிட்டத்தட்ட அதுக்கு மேலெலாம் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வயர் ஒரு வயர் இழுத்தா போதும்,
இல்லை அப்படின்னா உங்களோட ஆஃபீஸில் அந்த இருக்கக்கூடிய இடத்துல இன்டர்நெட் வசதி இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்விஆர் ப்ளஸ் கேமரா மட்டும் வாங்கினா போதும், வயரிங் செலவே உங்களுக்கு வந்து கிடையாது. கிட்டத்தட்ட நார்மல் கேமரா ஒரு காயில் பார்த்தோம் அப்படின்னா 160 ரூபீஸ் சாரி 1600 ரூபா வரும், 1600 ரூபீஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வயர் காஸ்ட் எதுவுமே வராது டோட்டலாக நமக்கு வந்து, அதுவுமே 90 மீட்டருக்கு அவ்வளோ வரும். நம்ம டோட்டலாக இருக்கிறப்ப ரொம்ப காஸ்ட் வயர் காஸ்ட் வந்து மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.